என்னடா அவன்ட்டு பொம்பளை கூட்டிட்டு வானா வரிஞ்சு கட்டிட்டு ஓடி வர. அட நீ ஒரு விவரம் தெரியாதவன், இவகிட்ட போனா அவ கடிக்கிறா, அவகிட்ட போனா இவ கடிக்கிறா. இங்க கூட நானே சுத்திடுறேன். யாராவது பொம்பளை வேணுடா. அட எங்கப்பா போறது பொம்பளைகளுக்கு? ஆ பொம்பளை பொம்பளை. ஹலோ வித்யா, இங்க வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். நம்ம ரகு புதுசா ஸ்கூட்டர் வாங்கியிருக்கான், உன் கைராசியா இருக்கட்டும், சுத்தி போடு. பண்ணா நான் வச்சுக்கிறேன், நீ சுத்த. ஆமா, புதுசா வாங்கின பசுமாட்டுக்கு தானே இப்படி எல்லாம் சுத்துவாங்க, ஸ்கூட்டருக்குமா? எல்லா புதுசையும் சுத்துவாங்க. கை ராசிக்கா அந்த பொண்ணு சுத்தி இருக்கு, கால் ராசியா இருக்கட்டுமே. ரகு இப்படி கூட என் பொண்ணு ஆட்டிகளை மிதிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ரெண்டு மிதி மிதிக்கிறேன். வேண்டாப்பா, சின்ன பையன், இது வேற புதுசு. உன் காத்து பட்டாலே போதும், இதுக்கும் ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்துடும். நீங்க ரொம்ப ஜோக் அடிக்கிறீங்க சார். சரி சார், நல்லா சுத்தனம்மா, பழக்கமா? வேண்டா மிதிய. மிதிக்கிற பாரு. அடியே பாஞ்சாலி, என்னையா கையால் ஆகாதவன்னு கேட்ட. அடியே ருக்மணி, என்னையா ஆம்பளையான்னு கேட்ட. அப்பவே சொன்னேன்பா, காலாகாலத்துல உன் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி மருமக கையில ஒரு கரண்டிய குடுக்கறத விட்டுட்டு இதெல்லாம் என்ன வேலை? இத பத்தி எப்பாவது நினைச்சு பாத்தியா? வெங்காயம் உரிச்சு கள்ள தடி வரும்போது நினைச்சு பாப்பேன். இதெல்லாம் தகப்பன் செய்ய வேண்டிய கடமைப்பா, அவனுக்கு வயசாகிட்டே போகுது. இல்ல பொண்ணு பாக்கட்டுமா? நல்ல இடமா இருந்தா சொல்லு. அப்பா ரகுராமன்ட்ட ஒரு வார்த்தை கேளு. நானும் நான் சொன்னா சொன்னதுதான். காட்டுக்கு போன்னு சொன்னோட போனான ராமன், அந்த ராமன் மாதிரி அவன். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். நீ கிழிச்ச கோட்டை தாண்டானோ இல்லையோ, மவுண்ட் ரோட்ல கிழிச்ச மஞ்ச கோட்டை தாண்டிட்டான். அது போட்டும், பொண்ணு பாக்குற விஷயத்துல தீவிரமா இறங்கட்டுமா? ஓகே ஓகே, இரு கட்டி அரைச்சு வச்சுட்டு உனக்கு ஆம்லேட் போட்டு கொடுக்குறேன். முட்டை பொட்டுகள் எல்லாம் எங்க? அப்பவே சாப்பிட்டனே. அப்படியும் சாப்பிட்டியா? ஆமா. இதைய விட்டு வச்ச, இது உரைக்குமே. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஏப்பா தசரத ராமா, உனக்கு கோபமே வராதா? நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். யாரையும் டா போட்டே நீ கூப்பிடுறது இல்லையே. நான் யாரையும் டா போட்டு கூப்பிட மாட்டேன். அதுதான் நடக்காது. ஏன் நடக்காது? விஜயவாடாவையும் பெஜவாடாவையும் எப்படி கூப்பிடுவ? விஜய் வாங்க, பெஜவாங்கன்னு கூப்பிட்டு போறேன். இப்ப சொல்ற உன் விஷயத்தை எல்லாம். மாமா, எனக்காக வீணா நீங்க ஏன் பொண்ணு தேடலைனோ? அப்புறம் நான் ஒரு பொண்ணோட அட்ரஸ் தரேன், அங்க அப்பாவை கூட்டிட்டு போய் ஓகே பண்ணீங்கன்னா அப்பா கிட்ட இருந்து ஒரு கமிஷன், என் கிட்ட இருந்து ஒரு கமிஷன், ரெண்டு வீட்டுக்கும் ரெண்டு கமிஷன் செட்டப் பண்ணிடலாம். எப்படி ஐடியா? பயங்கரமான பயம். எடுற அட்வான்ஸ் ஏன் மூஞ்சிய சுரிச்சுக்கிற? கேட்டுருங்களே. அம்பாதா, மூணு முடிச்சு போட்ட மாதிரி வச்சுக்க வர. தசரதா, 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 ஒரு முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் இதை புடி. அவன் ஏதாவது சொல்ல வரும்போதான் உனக்கு எல்லாம் வரும். இரு 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 இரு. தசரதா, ஒரு சமாச்சாரம் கேட்டியா? ஆனா அது இல்லப்பா. நான் சொல்றத கேளுப்பா. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லும் போது ஒன்னு சொல்லலப்பா. நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டுல இருந்து டூரிஸ்ட் வர்றாங்கல்ல, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து முதல்ல நம்ம நாட்டு தக்கூச தான் காட்டணும். தக்கூசையா? அதுக்குள்ளதான் நம்ம நாட்டு கலாச்சாரத்தையே எழுதி வச்சிருக்காங்க பல மேதைகள்.
காலத்து பசங்களுக்கு எல்லாம் கற்பனை கற்பூசலதான் தோணுது. அது போட்டோம் உன் பையன் கல்யாண விஷயமா சொன்னிய. நமக்கு வருமானம் வரும்போதுதான் இந்த ட்ரெயின் கரெக்டா வரும். நடத்தி வைக்க போற 100வது கல்யாணம் எனக்கு எங்க சங்கத்துல விழா கொண்டாட போறாங்க. பொண்ணை கூப்பிடுங்க. நமஸ்கார் பண்ணிக்கமா. ஹலோ ஹலோ உன்ன கல்யாணத்துக்கு பெண் பார்க்க வந்திருக்கோம். இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. அடப்பாவமே, என்கிட்ட யாருமே சொல்லியே உனக்கு கல்யாணம் ஆகி. என்ன சொல்லல, பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களே, உங்களைத்தான் சொன்னேன். That means I look so young. Thank you, thank you. நான் பொண்ணு பார்க்க வந்தது எனக்கு இல்ல, என் பையனுக்கு. ஓ, உங்க மகனுக்கா? அவர் எங்க? கூட்டிட்டு வரேன். கல்யாணம் செஞ்சுக்க போறவர் வராம நீங்க பார்த்து என்ன பிரயோஜனம்? பொண்ணு பார்க்க போகும்போது மாப்பிள்ளை கூட்டிட்டு போறது எங்க குடும்பத்துல பழக்கம் இல்ல. நான் பாத்து என் பையன் கிட்ட கட்டுறா தாலி என்ன ஒரு கழுத கழுத்துல வேணாலும் கட்டிடுவான். அப்ப நான் போய் ஒரு கைதை அனுப்பி வைக்கட்டுமா? குட் ஜோக் சார். கல்யாணங்கிறது லைஃப் கமிட்மெண்ட். அத மத்தவங்க விருப்பு வெறுப்புக்காக காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. உங்க பையனை வர சொல்லுங்க, அவர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசலாம். அதுவும் சரிதா. ஏமா, உனக்கு பாட தெரியுமா? கச்சேரி வைக்க போறீங்களா? அவதான் நல்லா பேச தெரியும்னு ப்ரூவ் பண்ணிட்டாளே. அதுக்கப்புறம் நான் ஃபார்மாலிட்டி பாட தெரியுமான்ட்டு. அம்மா, பையன் போட்டோவை பாக்குறியா? தேவையில்லை, நான் நேர்ல பேசினாதான் முடிவு பண்ண முடியும். பை தி வே, நான் கல்யாணம் பண்ணாலும் என் சம்பளத்தை பேரண்ட்ஸ் கிட்ட தான் கொடுப்பேன். வெரி குட், வெரி குட். ஒண்ணுன்னா இப்படி இல்ல இருக்கணும். என்ன தாய் தகப்ப பத்தி, என்ன தாய் தகப்ப பத்தி. வெரி குட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இந்தா இந்த 25 ரூபாய் வச்சுக்க. சி வெரி போல்ட். பத்துமா வரேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சீக்கிரம் முடியும். இவ்வளவு சீக்கிரத்துல உனக்கு அந்த பொண்ண பிடிக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. அது போட்டோம், பிசினஸ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, கமிஷன் கூடப்பா. கமிஷனா? அந்த பைய குடு. பையா? பையில வச்சு தர்றேன்றியா? பைய ராசிக்கார. இந்த செருப்புல உனக்கு எது பிடிச்சிருக்கு? செருப்பு இல்லையா? எதுக்கு? அந்த செருப்பாலே உன்னை அடிக்க வேண்டாம். பரதேசி சொன்னாட காமிச்ச. இரவல் செருப்பாலேயே ஒன்னு அடிப்பேன், அந்த பொண்ணு அடிப்பேன், அந்த பொண்ணை பெற்றவங்களை அடிப்பேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன் அடிப்பேன். நான் மட்டும் பொண்ணை பார்க்காம பேச்ச நம்பி இந்நேரம் அந்த கல்யாணத்துக்கு சமரிச்சிருந்தேன்னா என் பையனுடைய வருங்கால வாழ்க்கை என்னடா ஆகிறது? என்னமா பொண்ணெல்லாம் பிடிச்ச மாதிரி பணம் எல்லாம் கொடுத்தேன்? பணமா? எனக்கு முன்னால் அவங்க கொடுத்த பலகாரத்தை நீ கொட்டிக்கிட்டியே, அவங்க உப்பு நமக்கு எதுக்காகனு பணம் கொடுத்தேன். எல்லாம் பையில தான் இருக்குது. ஆட்டோ? ஆமா ஆமா, இனிமே நடந்து போக முடியாது, ஆட்டோல போயிடலாம். டாக்ஸி கிடைக்காதா? நல்ல ஆட்டோ தான். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை காமிச்ச பாவத்துக்காக நீ அண்ணா நகர்ல இருந்து வண்டலூர் வரைக்கும் நடந்தே வா. நடந்தா? ஐயோ, எனக்கு ஏகப்பட்ட வியாதி, என்னால நடக்க முடியாது. பைய குடு. நீ பாப்பா, போப்பாவா? பைய குடுறா, பைய குடுறா. என்ன நடக்க முடியாது, கையில காட்டு. விளையாட வேண்டிய வயசுதான்.
என்னடாது ஒரு மாப்பிளைக்கு ரெண்டு பொண்ணை வச்சு கல்யாணம் பண்றீங்க? எங்க அப்பாவுக்கு ரெண்டு பொண்ணாட்டி, நானும் ரெண்டு பண்ணிக்கிறேன். டேய், உன் பரம்பரை பெருமையை கெடுக்காதரா. உங்க தாத்தா ஒன்னோட இருந்தாரு, உங்க அப்பா ரெண்டோட இருக்காரு. பேர நீ மூணு வச்சுக்க. அம்மா வந்து உட்காருவா. ஐயோ பாலு, என் நிலமைய பாத்தியா? மாட்டிக்கினியா? இவங்க தகர